வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேனலில் வந்து சாரீ டிராப்பிங் வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ புரியுது, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப பாசம். ஸோ சாரி போட முடியல. அதுக்குள்ளே இடையில நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி அண்ட் ஹெவி சமிக்கு ஒர்க் சாரீ வெயிட் சாரீ இருக்கலாம், இந்த சாரீ வந்து எப்படி வந்து ஈஸியாக கட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே வந்து ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட். இன்ஸ்கர்ட் கட்டும்போது எப்பவுமே வந்து தொப்புளுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் கீழே மட்டும் கட்டுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர் ரெண்டாயிடும். அது கீழே கட்டிங்கன்னா உங்களுக்கு தொப்பை இருக்கிற மாதிரி அப்படியே வந்து சாரியில் வந்து தெரியும். நீங்கள் கீழே கட்டிட்டீங்கன்னா சீக்கிரமாக ஸ்கர்ட்டும் லூஸ் ஆகிடும், சாரியும் வந்து கீழே இறங்கிடும். அந்த மாதிரி அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட் போட்டு சைடில் சொருவும் இல்லையா, சொருவின உடனே வந்து ஃபுல்லாக வந்து சொருவிட்டே கண்டினியூவாக வராமல் அந்த பக்கம் சொல்லிவிட்டு அதேமாதிரி இந்த சைட்லேயும் வந்து டக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து துணியை தள்ளி டக் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மெத்தடில் வந்து பேக்கில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சைடில் சொருவினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பேட்டர்னும் வந்து கரெக்டாக வரும், நீட்டாகவும் பார்க்குறதுக்கு வந்து இருக்கும், சுருக்க சுருக்கமாக இல்லாமல். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கும் அந்த சாரீஸ்லாம் வந்து நீங்கள் இழுத்து ஃப்ரண்ட்டில் பிடிச்சி சொருவிட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் வச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பார்க்க நீட்டாக இருக்காது. அதேமாரி கீழே வந்து ஒரு சில பேர் நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வச்சு விட்டதுக்கப்புறம் கீழே வந்து மடிஞ்ச மாதிரி ஒரு சில இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காது. நீங்கள் இது மாதிரி சொருவிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வர்றது வந்து இங்கே வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வராது நம்மளுக்கு சைடில் சொருவுறதுக்கு. இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து மேல் பட்டைக்கு வந்து நம்ம வந்து பட்டை எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து பார்டர் வந்த சாரீயில் வந்து அந்த பார்டர் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து பட்டை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும், அதுக்கு சின்னதாக வச்சாலும் வந்து செட் ஆகாது. ஸோ அந்த பார்டர் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ளீட் வச்சிங்கனாலே அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பட்டை வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்றது. ஸோ ஒரு சில கிளாத் வந்து சென்டரில் வந்து ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து பட்டை எடுத்தீங்கன்னா உள்ள உங்களோட பாடி வந்து வெளியே தெரியறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்டை எடுத்துங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு பட்டை எட்டு பட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு இப்போ வந்து டெம்பரவரியாக வந்து பட்டை எடுத்து பின்னாடி போட்டுட்டு இப்போ என் கையை வச்சு நான் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளீட் வந்து எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து நிறைய மெத்தட் வந்து நான் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பேக் டு பேக் வந்து நம்ம கையை வச்சு எடுத்தோம்னா நமக்கு நம்மளே செல்ஃபாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீட்டும் வந்து கரெக்டாக வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பின்னாடி தள்ளி தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க் சாரின்றதுனால நம்மளுக்கு வந்து பட்டு சாரியாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து ஷோல்டரில் வந்து போட முடியும். பட் இந்த மாதிரி சாரியில் நம்ம ஷோல்டரில் போட்டுன்னு ஈஸியாக வந்து ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பின் பண்ணல, டெம்பரவரியாக வந்து அப்படியே வச்சுருக்கேன். நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்குவேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து மேலே வந்து மேல் பட்டம் வச்சுலாம் அதெல்லாம் நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ப்ளீட் வைக்கணும். ஃபஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் வந்து சொருகி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கலாம். ப்ளீட் எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் எதுவும் நீங்கள் விட்டுட்டு வந்து ஆரம்பிக்க வேண்டாம், கண்டினியூவாக வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கெலாம் கரெக்ட் பண்ணி தான் பின்னாடி டக் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால் அதுமாரி பண்ண தேவையில்ல. ஸோ இதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளாத் வந்து விடுற மாதிரி வரும். அது ஏன்னா நம்ம வந்து எந்த கிளாத்தும் விடாத கொஞ்சம் டைட் பண்ணி தான் வந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்திருக்கும், அது கிராஸில் வரும், அந்த ஒர்க் வந்து கிராஸில் வரும். அப்போ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம பட்டை எடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக வந்து ஒரே ஒரு பட்டை மேல் பட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த டிசைன் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இதே டைப் தான் வந்து நம்ம சில்க் சாரீஸ் வந்து இது பண்ணும் போதும் அந்த பட்டு டிசைன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சொருவினீங்கன்னா உங்களோட அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் அழகாகவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து சைடில் நம்ம வந்து பின் பண்ண போகிறோம் கீழே ஹிப்பாண்ட. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து கிளாத்தெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இழுத்து நீங்கள் வந்து பின் பண்ணுங்கள். சைட்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அது கவர் பண்ணுமா ஏரியா, அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து இழுத்து பின் பண்ணணும். ஸோ நான் எப்பவுமே வந்து ட்ரை பண்ணுற ஒரே விஷயம் ஸோ இதுதான். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள்
எப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு லுக் சைடில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் ஒரு சில வீடியோஸில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் என் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சைட்லேயும் வந்து ப்ளீட் வந்து கிடச்சிச்சு, அதே டைமில் அந்த ஷேப்புக்கு வந்து டைட் ஃபிட்னஸும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சொருவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அது என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பின் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா அந்த கிளாத்து, அந்த கிளாத்தை வந்து இழுத்துட்டு அந்த சைடில் விட்டுருங்க. ஸோ இது மாதிரி இழுத்து, ஸோ கொஞ்சம் டைட் பண்ணி உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கூட இந்த பேட்டர்னும் வந்து ஒரே மாதிரி க்ராஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு, ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரையும் வந்து அந்த ஒரு டைட் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இழுத்து சைடில் சொருவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட் வந்து நம்ம உள்ளே சொருவிக்கணும். நம்ம சொருவி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து இருக்கும். ஸோ அந்த கிளாத்தை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேட்டர்ன்லாம் வந்து சுருங்காத அளவுக்கு நீங்கள் வந்து சொருவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருவும் போது நம்மளுக்கு க்ராஸில் கீழே வந்து நம்ம முந்திய விட்டதுக்கப்புறம் படிஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாத் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சேர்த்து வச்சு ஒரு வந்து பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் சாரீஸில் வந்து பின் பண்ணும் போதும், நீங்கள் வந்து மேல் பட்டை பின் பண்ணும்போதும் கீழ்பட்டை பின் பண்ணும்போதும் பெரிய சைஸ் பின் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பின் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சாச்சு, நான் போய் பிளவுஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி சாரீஸ் வந்து டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் பின் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி விட்டுருக்கலாம், ஸோ அந்த பின் பார்ட்டு தான் ஃப்ரண்ட்டில் எனக்கு தெரியுது. இப்போது பின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே பின் பண்ணியிருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு மடிஞ்ச மாதிரி லைட்டாக தெரியும். ஸோ வேணுன்றவங்க அப்படியே விட்டுருங்க, சரி அதுவும் வேணாம் அப்படின்றவங்க வந்து அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்படியும் ஒரு மெத்தடில் வந்து சாரீ வந்து கட்டலாம். இது உங்களுக்கு சைடு ஃபுல்லாக வந்து கவர் ஆகி தான் இருக்கும், ஒன்றும் அக்கடா தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது மாதிரி ஹெவி பார்டர் வந்து சரிஞ்சு சரிஞ்சு வந்து நம்ம சைடில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு பார்க்க பாட்டு நல்லாவும் இருக்காது, நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வயிறு பகுதியும் வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதுமாரி ஆகாதகத்துக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி லைட்டாக ப்ளீட்டை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ளீட் எல்லாம் வந்து சேர்ந்தபடி உள்ளே வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பின் பண்ண மாதிரியும் தெரியாது, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரெண்டில் பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த இது எதுவுமே தெரியாது, உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து சரிஞ்சும் போகாது, கரெக்டாக அந்த ஷேப்லேயும் வந்து நிற்கும். இதுமாரி நார்மலாக பார்டர் வந்த டிசைனர் சாரைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு கட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இழுத்து அதை நான் எப்படி வந்து பெண்ட் பண்ணி மடிக்கணும், அதுமாரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ப்ளீட்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி கட்டும் போது அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் இந்த மாதிரி பார்டர் தான் வந்து லுக்கே, அதை வந்து நம்ம ஹைட் பண்ணி கட்டினோன்னா அதோடய லுக்கே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கட்டி பாருங்கள், ரொம்பவே வந்து அழகாக லுக்காக வந்து தெரிவிங்க. ஸோ பின் பண்ணும்போது ஒன்று நீங்கள் வந்து இந்தமாரி மடித்து உள்ள பிளவுஸ் கூட சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கலாம், அது ஒரு மெத்தட். அண்ட் ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி மடித்ததை வந்து இந்தமாரி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பின் பண்ணோம் இல்லையா, ஸோ சாரீஸை மட்டும் எடுத்து அந்த மாதிரி வந்து சாரீஸை வந்து ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு பேக்கில் வந்து பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ பின் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் வர பார்டர் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு ப்ளீட்டை, அதை விட்டுட்டு அந்த ப்ளீட் வந்து மடிகிற இடம் இருக்கும் இல்லையா, மடிகிற இடம், அதாவது பேக் சைடு வர அந்த பட்டை மடிகிற இடம், அதில் சேர்ந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த பின் பண்ண மாதிரி தெரியாது.
ஃபைனலாக அழகான ஷேப்பில் வந்து சாரீ கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தனால் தொடர்ந்து வந்து சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய நிறைய வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் இப்போயும் சொல்கிற மாரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.